தற்போது வாக்குப்பதிவு தொடங்கி விட்டதா பதற்றமான வாக்குச்சாவடியில் எத்தகைய பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு? அதாவது தஞ்சாவூர் தொகுதியில் 276 வாக்குச்சாவடிகளிலும் காலை 7 மணி முதல் தொடர்ந்து வாக்குப்பதிவு நடந்து வருகிறது. வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடந்து வருகிறது என்று சொல்லலாம். காலை 8 மணி நிலவரப்படி 10% வாக்குகளும், 9 மணி நிலவரப்படி 16% வாக்குகளும் பதிவானதாக நமக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதிமுக வேட்பாளர் ரங்கசாமி தற்போது நம்மிடம் உள்ளார். அவருடன் அவருடைய வெற்றி வாய்ப்பு குறித்தும் தேர்தல் எந்த அளவுக்கு நடைபெறுகிறது என்பது குறித்து கேட்போம். சார், இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த தேர்தலில் இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் வாக்கு ஓட்டு நீங்கள் போட முடியாத சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய மனநிலை அந்த தயத்தில் எப்படி இருக்குது? இந்த தஞ்சை சட்டமன்ற தொகுதி மக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருப்பது நான் மனநிலை அடைகின்றேன். வாக்குப்பதிவு என்பது நான் சொந்த ஊரிலே வாக்களித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் இந்த ஊர் தான் என்னுடைய சொந்த பகுதியாக நான் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். என்னுடைய பொது வாழ்க்கையில் இந்த பகுதியில் தான் என்னுடைய இப்போ சேவை செய்து கொண்டிருக்கின்றேன். சார், இப்போ உங்களுடைய வெற்றி வாய்ப்புங்கிறது எந்த லெவலில் இருக்கு? மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் இந்த தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதிக்கு வரலாற்று சிறப்புமிக்க சாதனைகளை நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள். கடந்த 40 ஆண்டுகளாக இந்த தஞ்சை மக்களுடைய கனவுகள் நனவாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே தஞ்சை வாக்காளர் பெருமக்கள் அனைவருமே நாங்கள் வாக்கு சேகரிக்கின்ற நிகழ்ச்சியின் பொழுதே அவர்களெல்லாம் அம்மாவுக்கு ஆதரவாக வாக்களிப்பதற்கான ஆதரவலை முழுமையாக தெரிந்தது. தற்போது வாக்களிக்கின்ற பொழுதும் வாக்களித்து விட்டு வெளியேறுகின்றவர்களை சந்திக்கின்ற பொழுது நாங்கள் அம்மாவுக்கு தான் வாக்களித்திருக்கின்றோம். அம்மாவுக்கு இந்த வெற்றியை பரிசாக கொடுப்பது எங்களுடைய கடமை இந்த நேரத்தில் என்று அவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு வாக்களித்து விட்டு வெளியே வருகின்ற பொழுது தெரிவித்திருக்கின்றார்கள். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு இந்த தேர்தலை பொறுத்தவரை தேர்தல் ஆணையம் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். நல்ல முறையில் அவர்களுடைய பணி இருக்கிறது. அதிமுக ஆகிய 2 கட்சிகள் மீதுமே தேமுதிக பாஜக உள்ளிட்ட எதிர்கட்சிகள்லாம் வந்து பணப்பட்டுவாடா தஞ்சாவூர் தொகுதியில் அதிகமாக பண்ணுறாங்க ஒரு குற்றச்சாட்டு எலெக்ஷன் கமிஷன்ட்டு புகார் கொடுத்திருந்தாங்க. அது குறித்து அதிமுகவும் இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த நிலையிலும் அப்படிப்பட்ட தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடாது. மற்ற கட்சிகளுக்கு ஆதரவு இல்லை என்ற காரணத்தால் அவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தல் ரத்து செய்யப்பட்ட போது நீங்கள் தான் அதே வேட்பாளராக இருந்தீங்க. தற்போது வந்து அதே வேட்பாளராக இந்த களத்தில் இருக்கீங்க. அப்போ தேர்தல் நடந்திருந்தால் எந்த எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்போம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனதில் இருந்தது. இப்போ எப்படி இருக்கு? நிச்சயமாக கடந்த முறை தேர்தல் நடந்திருந்தால் கண்டிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மகத்தான வெற்றி பெற்றிருக்கும். இந்த முறை அதைவிட இன்னும் கூடுதலாக வாக்கு வித்தியாசம் அதிகமாக இன்னும் கூடுதலாக இருக்கும்.